நாம் யாக்கோபு அப்போஸ்தலனை குறித்து படிக்க போகிறோம். Today we are going to study about James the apostle. புதிய ஏற்பாட்டிலே மூன்று யாக்கோபை பற்றி படிக்கிறோம். We study about three James. யாக்கோபு மூன்று பேரை பற்றி படிக்கிறோம். We study about three personalities. ஒன்று செபதேயுவின் மகன் யாக்கோபு. One is the son of Zebedee, that is James. இன்னொரு அல்பேயுவின் மகன் யாக்கோபு. And another is son of Alebi. இன்னொரு யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். Another James is the brother of Jesus. நாம் முதலாவது இன்றைக்கு நாம் படிக்க போற யாக்கோபு செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. And today we are going to consider about James the son of Zebedee. அவருடைய பெயரை பற்றி நாம் படிக்கும்போது when you study about his name கிரேக்க பாஷையிலே ஜேக்கபஸ் யாக்கோபஸ். In the Greek language it is called Jacobus. எபிரேய பாஷையிலே யாக்கோபு. In the Hebrew tongue it is called யாக்கோபு. YAQOB யாக்கோபு. YWQAB யாக்கோபு. QOB ஸ்பெயின் பாஷையில ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல ஜாக்கோ. In the language Spanish language it is called Jaco. J-A-G-O Jago. Jago. French le Jacques. In French language it is called Jacques. J-A-C-Q-U-E-S. J-A-C-Q-U-E-S. Britain desathile avar James endru ezhuthappattar. In the Britain, in Britain he is called as James. இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் என்றுதான் சொல்லப்பட்டது. In English it is called James. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு என்ற பெயருடைய அர்த்தமே நமக்கு அந்த ஜேம்ஸ் என்ற பெயரை வைத்து நாம் பார்க்கும்போது ஒருவனுடைய ஸ்தானத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்கிறவன் என்ற அர்த்தம். The very name of James means that's taking another man's place compulsorily. கட்டாயமாக ஒருவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்பவன். So taking another man's position by force. நாம் பழைய ஏற்பாட்டு யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் இருந்து கூட நாம் படிக்கலாம். We can study this thing from the Old Testament Jacob also. The யாக்கோபு என்கிற பெயர் பாரம்பரிய பெயர். And the name called Jacob is ancestral name. பாரம்பரிய பிதாக்களுடைய பெயர் அப்படியே அநேகருடைய பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்பட்டது. And it is called the forefathers name it is called Jacob. இவனுடைய தகப்பனுடைய பெயர் செபதேயு. And his father's name is Zebedee. இவனுடைய தாயினுடைய பெயர் சலோமி. And his mother's name is Salome. இந்த தகப்பன் செபதேயு அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பாவோடு மிகுந்த நெருங்கின ஒரு நண்பனாக இருந்தானா. And his father was very close friend of the high priest Kaiba. அதை பைபிள்ல வாசிக்கிறோம். யோவான் 18 அதிகாரம் 15 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He read in John chapter 18 verse 15. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். சரித்திரத்தின்படி இந்த சீஷன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு நெருங்கின ஒரு நண்பனாக கருதப்பட்டான். So according to history he was very close friend of the high priest Caiaphas. ஆகையினால் சொசைட்டியில ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மதிப்பு இருந்தது. So he was highly esteemed in the society. This Zebedee. இவர்களுடைய சொந்த ஊர் கலிலேயா. And his native place is Galilee. இவர்களுடைய தொழிலும் மீன் பிடித்தல் தொழில் தான். And their profession is fishing. தகப்பனோடு கூட இவன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது இவன் அழைக்கப்பட்டான். And while he was mending his nest along with his father he was called. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட விசேஷமான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. And everyone has special unique features in their calling. இவன் தன்னுடைய தகப்பனோடு தன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான். And he was along with his father mending his nest. இயேசு அவனை அழைத்தார். Jesus called him. அப்பொழுது அவன் தகப்பனையும் படவையும் விட்டு இயேசுவை பின்பற்றினான். So he removed all his boards and the nest and followed Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு இவனை கண்டபோது தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். When Jesus called him he asked him to follow him. அப்பொழுது அவன் தன் தகப்பனையும் படவையும் விட்டான். Then he left his father as well as the boat. அதிலே நான் சொல்ல சில காரியங்களை சொல்கிறேன். So I want to mention certain things with this.
தகப்பனையும் படவையும் விட்டு இயேசுவை பின்பற்றினான். And he left the father and the boat and he followed Jesus. தகப்பனை விடுவது ஒரு அனுபவம், படவை விடுகிறது ஒரு அனுபவம். One experience to leave his father and another experience to leave the boat. இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள் 10 கற்பனைகளிலே 5வது கற்பனை என்று நினைக்கிறேன், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. The fifth commandment that Lord gave to the people of Israel is to honor thy father and mother. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படியாக கர்த்தர் பிரமாணம் கொடுத்தார். The Lord gave commandment to honor the father and mother. அதை பற்றி 5 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned in 5 places. முதலாவது யாத்ராகமம் 20:12 எழுதப்பட்டிருக்கிறது. First of all, in Exodus 20:12 it is written. வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. So honor your father and mother. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. So that your length of days may be enlarged. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். So you must honor your father and mother. அடுத்தது உபாகமம் 5:16 அதை திரும்பவும் குறிப்பிடுகிறார். Again it is repeated in Deuteronomy chapter 5:16. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. திரும்ப மோசே அதே பிரமாணத்தை எடுத்து சொல்லுகிறார். And again Moses repeating the same commandment. அடுத்தது 3வது, இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 15:4 இது திரும்ப சொல்லப்படுகிறது. And thirdly in Matthew chapter 15:4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. 4வது மார்க் எழுதின சுவிசேஷம் 10:19 இதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். We can see the same thing in Mark chapter 10:14. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். 5வதாக எபேசியர் 6:3 இதே காரியத்தை வாசிக்கிறோம். In Ephesians chapter 6:3 we read the same thing. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அது 5வது கற்பனை தான், ஆனால் இந்த இடத்துல அது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Though it is the fifth commandment, it is mentioned as the first commandment with promise. ஒரு ஆள் கேட்டார், தகப்பனின் தாயன் கனம் பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்ப நீங்க ஏன் தகப்பனின் தாயை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறீங்கன்னு கேட்டார். அதனால தான் நான் இதை சொல்லுறேன் உங்களுக்கு. One person asked me, it is mentioned to honor thy father and mother, then why do you leave both these people and go to the ministry? நான் சொன்னேன், தகப்பனின் தாயும் கனம் பண்றதுனால தான் நான் வந்தேன் சொன்னேன். And I told him, because I honor my father and mother, I stepped out for this ministry. இந்த 5 இடங்களிலும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறதை பற்றி அதனுடைய உத்தேசம் என்ன என்பதை காணலாம். In all the 5 places, we see what is mentioned about the honoring father and mother. முதலாவது யாத்ராகமம் 20:12 படியுங்கள். And first of all, Exodus chapter 20:12. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று. And this is one among the 10 commandments the Lord gave unto them. தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor thy father and mother that thy days may be long upon the land which the Lord thy God giveth thee. அநேகருடைய இதயத்தில் இருக்கிற சந்தேகத்தின் நிமித்தம் தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். And because many have the doubt in the heart, I am explaining this. யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தன் படவையும் வலையையும் விட்டு இயேசுவை பின்பற்றினான். அப்ப தகப்பனையும் விட்டு தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் அவன் தகப்பனை விட்டான், அதை பற்றி தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். And James has left the father as well as the boat. I want to mention why it is has left his father. இந்த இடத்திலே கர்த்தர் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னார். The Lord has said here, thy days may be long upon the land, you honor thy father and mother. மறுபக்கத்திலே நாம் படிக்கிறோம். The other side we read, நாட்கள் நீடித்திருப்பதற்கு நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். As the prolong of our days, we have to do the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். The man who does according to the will of God will steadfast forever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தகப்பனின் தாயின் கனம் பண்ணினால்
நாட்கள் நீடித்திருக்குமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் The Old Testament law the Lord gave unto the people of Israel is if you honor and mother the days will be long எழுத்தின்படியே அது அப்படிதான் And literally it is also like that இந்த உலகத்தில் நமக்கு நாட்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் And if the lifetime has to be long in our days the children should obey to the father and mother பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி பிள்ளைகளுக்கு உண்டு And what are the condition the parents may be it is the duty of the children to honor their father and mother பெற்றோர்கள் ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் At times the parents may not be spiritual ஆனால் நம்முடைய பகுதியில் பெற்றோர் கொடுக்க வேண்டிய கனம் தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட வேண்டும் But in our side in the presence of God we have to give honor to father and mother நான் இதை இப்ப எழுத்தின்படி தான் சொல்கிறேன் But I want to mention literally எந்த ஒரு மனுஷனும் அவனுக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு எழுத்தின்படியே நீடித்திருப்பதற்கு தன்னுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் In the literal form whoever that may be in the days may be long he has to honor his father and mother நாம் அந்த விஷயத்தில் நம்முடைய பகுதியிலே நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் இப்பொழுது And for the children in our part we should be faithful in this பெற்றோர்கள் ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் At times the parents may not be spiritual அது விஷயம் அல்ல It is not a matter ஆனால் நம்முடைய பகுதியிலே பெற்றோரை கனம் பண்ணுகிற பகுதியிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் But in our part we should be faithful in honoring our father and mother இஸ்ரவேலுக்கு அது தேவன் கொடுத்த பிரமாணங்களில் ஒன்றாக இருக்கிறது This is one of the commandment the Lord gave unto the people of Israel 10 கற்பனைகளில் ஒன்றாக இருக்கிறது It is one of the 10 commandments தகப்பனை கனம் பண்ணாதவனுடைய நியாய தீர்ப்பு என்னவாம் தெரியுமா Now what's the judgment of the people who had not honored their father அவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்குமா And his eyes will be plucked by the ravens அவனுடைய கண்களை நதியின் காகங்கள் குடுங்குமா And the raven shall pluck his eyes அப்போ ஒரு பெரிய இந்த நியாய தீர்ப்பு பற்றி ஒரு படம் ஒரு புத்தகத்துல படம் போட்டிருந்தது ரொம்ப பயங்கரமான படங்கள் போட்டிருந்தான் அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொரு பாவத்தை செய்யறவனுக்கு நித்தியத்துல அதாவது அவன் மறித்த பிறகு அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று பெற்றோருக்கு கீழ்படியாதவங்கள பிள்ளைகளை என்ன பண்றாங்க தெரியுமா அதுல அந்த படத்துல போட்டிருக்காங்க அது ஒரு பயத்துக்காக அப்படியே படுக்க வச்சுட்டு வாளால அறுக்குறாங்க So in the great picture the people are disobey to the children they are cutting with the great sword the children அப்படி பல படங்கள் இருக்கறது It is like there are many pictures உங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு judgment for the people who are lying அதுபோல திருடுறவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு and the people who rob மற்றவர்களை தூஷிக்கிறவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு and for the people who blaspheme others இப்படியே வரும்போது நான் பார்த்தேன் இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவங்களை அப்படியே கிடத்தி வச்சிட்டு வாளால அறுக்குறாங்க Like that, the people who disobeyed to their parents, they laid down the children and they cut them off. அப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதை நான் அந்த படத்தை எடுத்து காண்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் So if the show to the children of Sunday school, they'll get fear. நதியின் காகங்கள் பிடுங்கும். எங்க இருக்கு வசனம்? நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் நதியின் காகங்கள் பிடுங்கும் The eye that mocketh his father despises obey his mother the ravens of the valley the yatragamam 20:12 devan adai oru karpanaiyaga solugirar adhaalu oru kattalaiyaga solugirar in exodus 20:12 the lord is given as a commandment to them devanude udanpadike it is a covenant of god தேவன் கொடுத்ததான உடன்படிக்கையிலே நாட்கள் நீடித்திருப்பதற்காக இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் in order to prolong our days we have to follow this அப்ப உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது சந்தர்ப்பத்துல கீழ்ப்படியாம காட்டி இருக்கீங்களா நீங்க பாருங்க And just think whether you have shown disobedience to your parents. அடுத்து உபாகமத்திலே அதே காரியத்தை சொல்கிறார் மோசே. Again we see the same thing in the Deuteronomy. 5:16 இதே காரியத்தை சொல்கிறார். வாசிங்க. In 5:16. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் So if you have to be well with that we have to honor the father and mother இந்த இடத்திலும் கூட மோசே அதை பற்றி சொல்லும்போது அது தேவன் இஸ்ரவேலுக்கு பண்ண உடன்படிக்கை என்று தான் சொல்கிறார் When Moses says here he says it is a covenant made unto the children of Israel அப்போ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவன் தேவனுடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் The man who honor the father and mother he is faithful in the covenant கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord மூன்றாவது Thirdly மத்தேயு 15:4
In Matthew chapter 15 verse 4, அந்த இடத்துல உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்து இருக்கிறாரே. இது இந்த இடத்துல பாரம்பரியங்களை குறித்து சொல்லும் போதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். And here, when we say about this rudiments, he says like this. தங்களுடைய பாரம்பரியங்களை குறித்து பேசும்போது, when we says about these traditions, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களே. And because of a tradition, you blaspheme this God's commandment. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களே. And by your transgress the commandment of the traditions. அந்த இடத்துல அவர்களை மாயக்காரரே என்று கூப்பிடுகிறார். And in this place he called them as publicans. பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை அவர்கள் அவமாக்கினார்கள். And by the traditions they blaspheme the commandment of தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற காரியத்திலே அவர்களுடைய சில பாரம்பரியங்களை கொண்டு வந்து அவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் போனார்கள். So in the matter of honoring and father they brought the tradition and because of this they showed disobedience. கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள் பாரம்பரியங்களினால் அவமாக்கப்படக்கூடாது. And by the commandment the Lord has given it should not be dripped away by the transgression of traditions. மனுஷருடைய கற்பனைகள் நிமித்தம் மனுஷருடைய உபதேசங்கள் நிமித்தம் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுகிற ஜனங்கள் அவர்கள். And they are the people because of the man's commandment and tradition they have bypassed or gone away from the commandment of God. ஒரு கடமையாக அவர்கள் உள்ளத்திலிருந்து செய்யவில்லை, ஒரு கடமையாக தகப்பனையும் தாயையும் அவர்கள் தகப்பனை செய்ய வேண்டிய காரியத்தை தாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு கடமையாக இருதயத்திலிருந்து செய்கிறதில்லை, கடமையாக செய்தார்கள். They are not doing from the heart but for the duty's sake they have did what for the father and mother. இனி அடுத்ததாக மார்க் 10 அதிகாரம் 19 வசனத்திலே அதை அவர் சொல்லும்போது, in Mark 10:19 when he mentions உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று, இது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி வந்ததான ஒரு மனுஷர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. This is the Lord said unto a man who came to following Jesus. இயேசுவை பின்பற்றும்படி வந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. The Lord is saying the man who came to follow Jesus he says honor thy father and mother. அவன் சொன்னா நான் இதெல்லாம் சிறுவயது முதல் செய்து வருகிறேன். But he answered and said I have been following this right from my youth. நான் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறேன். I honor my father and mother. அங்க தான் கர்த்தர் சொல்றார், சரி இன்னும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. The Lord says here one thing thou lackest. நீ என்னை பின்பற்ற விரும்பினால், if they want to follow me, உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரத்தை கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். And he said whatsoever thou hast sell it and give to the poor and shall follow me. அப்போ ஊழியத்துக்கு வரும் முன்னதாக கவனிங்க, ஊழியத்துக்கு வரும் முன்னதாக அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாம காட்டுனவங்க அந்த இடத்துல செலக்ஷன் இல்ல. And before coming to the ministry the people who have shown disobedience to the parents there is no place for them. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? What does he say? நான் இதெல்லாம் சிறு வயது முதல் செய்து கொண்டிருக்கிறேன். He says I have been doing right from my young age. அப்போ அவன் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு மேல கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கொடு, என்னை பின்பற்றி வா. But he says I am observing this but the Lord says more than that. ரெண்டும் வேணும். But the both the things are required. நீ ஊழியத்துக்கு வராமல் இருக்கிற நாட்கள்ல உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கனம் பண்ணிருக்க வேண்டும். And even before the days you have not come to the ministry you should have honored your father. உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரம் கொடுக்க வேண்டும். Only after that you have to sell out everything and give to the poor. இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். Then only you have to follow Jesus. இந்த வாலிபன் அப்பா அம்மாவை கனப்படுத்துற வாலிபன். And this young man was honoring his father and mother. சொல்லப்பட்ட காரியத்தை அவனால் செய்ய முடியவில்லை. The second thing that was mentioned could not be followed by him. அப்ப உண்மையிலே இயேசுவை பின்பற்றுவனா இயேசு சொல்றார், முதலாவது நீ போய் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண சில காரியங்களை சொல்றார். அந்த பிரமாணங்களை நாம் நம்முடைய ஜீவிதிலே காத்து வேண்டும். And first of all Jesus says that you have to honor your mother and we should have followed that matter in your life. அப்புறமாக நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். And after that we have to hate whatever we have. அவரை பின்பற்ற வேண்டும். Then we have to follow him. இனி எபேசியர் 6 அதிகாரம் 3 வசனத்தில் பாருங்க. In Ephesians 6:3 வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அதுக்கு மேல வசனம் படிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
In all the five places we read about the purpose of honoring and father. When James was called out, he left his father and went. இந்த இடத்திலே அவன் தகப்பனை கனம் பண்ணாமல் இயேசுவை பின்பற்றி போனானா? And in this place, whether he showed dishonor to his father and went to the ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுவரைக்கும் அவன் தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். And till that time, he was the person honoring his father and mother. இப்பொழுது இயேசு அவனை அழைத்த போது, when Jesus called him, தன் தகப்பனை விட்டு இயேசுவை பின் செல்வதுதான் அவன் தகப்பனுக்கு செய்கிற கனமாக இருக்கிறது. And he left his father and followed Jesus is the honor given to his father. அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. And this is the perfect will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்ப தேவ சித்தம் செய்யும்படியாய் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இதிலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். And from this we can understand clearly the people who want to follow Jesus Christ, they must honor the father and mother. சில இடங்களிலே பாருங்கள், சிலர் தன்னுடைய தாயை தன்னுடைய தகப்பனை அப்படியே விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். In some places they are leaving the father and mother as such and they are coming out to the ministry. ஐயோ, யார் அவர்களை கவனிக்க முடியும்? And who can take care of them? யார் அவர்களை போஷிக்க முடியும்? And who can feed them? அவர்களை யார் பாதுகாக்க முடியும், உதவி செய்ய முடியும்? And who can protect them? யாருமே அவர்களுக்கு இல்லையே. There was no one to help them. அந்த நிலைமையிலே அவர்களை விட்டு ஊழியத்துக்கு வந்து விடுகிறார்களே. And they leave them as such and come out for the ministry. யாக்கோபு அப்போஸ்தலன் அங்கே அதுதான் செய்கிறான். But what is James apostle is doing here? தகப்பனை விட்டு விடுகிறான். And he left his father. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக அழைக்கும் போது, when Jesus Christ called him for the ministry, தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து இருக்கிற எழுத்தின்படி தகப்பனோடு சேர்ந்து இருக்கிற அந்த பந்தத்திலிருந்து ஒரு முறிவு உண்டாகிறது. And when Jesus called him, the fellowship with his father now is broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் கண்டிப்பாக தகப்பனையும் தாயையும் விட்டு தான் இயேசுவை பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. And surely he has to leave his father and mother and follow Jesus. ஒருவன் சொன்னான், நான் என்னுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் முத்தம் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னான். And someone said that I want to kiss my father and come. அது யார் சொல்லுங்க? Who is that person? கொஞ்சம் பொறுத்துக்காங்க, நான் எங்க அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வரேன். Wait for some time, I will kiss my father and come. ஒருத்தன் சொன்னா, நான் என் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். But one said, I will bury my father and come. ஒருவன் சொன்னா, நான் என் அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு வரேன். One said, I will kiss my father and come. வாசிங்க, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா சொல்றேன். அந்த சால்வை விழுந்த உடனே, நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு. Give me permission. என்ன பெர்மிஷன் பாருங்க, ரொம்ப ஒரு அந்த இடம் ஒரு பரிவா இருக்கு இல்லையா? நான் படிக்கும் போது என்னுடைய தகப்பனையும் என் தாயை நான் முத்தம் கொடுக்க எனக்கு உத்தரவு கொடு. Give me permission so that I may kiss my father and mother. அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன். After that I will follow thee. மைக்கேல் வாசிங்க. அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வியை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, எலிசா அந்த ஊழியத்திற்காக அந்த சால்வை அவன் மேல் போடப்பட்ட போது, when the salve was put upon the Elijah, எலியாவிட்ட போய் சொல்ல கேக்குறான், நான் போய் எங்க அப்பா அம்மாவை முத்தம் செய்து வருகிறேன். He is asking Elijah so that I may go and kiss my father and mother. Elijah சொல்றான், சரி நீ போய் முத்தம் செய்து வா, ஆனா நான் சொன்னதை நீ மறந்து விடாதே. நான் செய்ததை நீ மறந்து விடாதே. But Elijah gave him permission, but I should not forget what I have told you. அவன் அந்த இடத்துல போய் தகப்பனுக்கு தாயையும் முத்தம் செய்து திரும்பி வருகிறான். And he went and kissed his father and mother and came back. அந்த இடத்துல அவனுக்கு அது ஒரு அனுமதி அளிக்கப்படுகிறது. A permission was granted there to him. அது தவறு என்று சொல்லப்படவில்லை. And it is not a wrong thing. ஒருவன் சொன்னான், நான் என்னுடைய அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். இந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். One said, I will bury my father and come. அதாவது தகப்பன் செத்துக்கிறான் அர்த்தம் அல்ல, தகப்பன் செத்து கிடக்கிறான் நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அல்ல, அதனுடைய அர்த்தம் அங்க அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு வரேன், அதான் அதனுடைய அர்த்தம். It is not the meaning actually you has to go and bury his father, but after the death of the father I will come. எங்க அப்பாவோட மரணத்துக்கு பிறகு வரேன். After my father's death I will come. அதற்கு இயேசு,
மரித்தோ தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணுவாங்க, நீ போய் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அங்க கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. No permission was granted to him. அவன் முத்தம் கொடுக்க கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. There was no grant to permission to even kiss his father. அடக்கம் பண்ணவும் அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. Permission was not granted to bury his father. இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை விளக்குகிறதான சந்தர்ப்பங்கள். அருமையானவர்களே, All these occasions explain the will of God. அந்தந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய சித்தத்தின் அவர்கள் தங்களை பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வெளியே வந்தார்கள். In such occasions, according to the will of God, they consecrated and stepped out for the ministry. இந்த இடத்திலே செபதேயுவாகிய தன்னுடைய தகப்பனோடு கூட யாக்கோபு வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறான். Along with his father Zebedee, James was mending the nets. அவனுடைய சகோதரனாக யோவானும் அங்கே உண்டு. Even his brother John is also with him. இந்த யோவான் இந்த யாக்கோபினுடைய சகோதரன், தம்பி. And John is the brother of, younger brother of James. இந்த யாக்கோபினுடைய அம்மா இருக்கறங்களே சலோமி, அது இயேசு கிறிஸ்துவினுடைய அம்மாவுடைய அக்கா. And Salome, the mother of James, is the sister of Mary. அம்மாவுடைய அக்கா, கன்னிமரியாளுடைய மூத்த சகோதரி தான் இந்த elder sister of Mary. சபதேயுடைய வைஃப், elder sister of Mary. அப்ப இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு கசின் ஆக இருக்கிறார். Oh, James is a cousin to Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர் தன்னுடைய தம்பியோடு கூட தகப்பனோடு இருந்த வேளையிலே இயேசு அழைக்கிறார். So when he was along with his brother with Jesus, Jesus called him. உடனே அந்த இடத்துல ஒரு நான் முத்தம் கொடுக்கிறேன் என்று கூட அவன் சொல்லவில்லை. And he never asked permission even to give. தகப்பனுடைய அடக்கத்துக்கு பிறகு, காலத்துக்கு பிறகு வருகிறேன் என்றும் சொல்லவில்லை. And he never said that I will come after burying my father. அப்படியே பரிபூர்ண சித்தம் செய்கிறான். And he did the perfect will of God. ஆகையால் அதிலே ஒரு தேவ சித்தத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது. There are three parts in the will of God. ஒன்று நன்மையான தேவ சித்தம். And one is the will of God with the goodness. இன்னொரு பிரியமான தேவ சித்தம். And another will of God with the pleasing. இன்னொரு பரிபூர்ணமான தேவ சித்தம். And thirdly the perfect will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது பரிபூர்ணமான தேவ சித்தத்தின் மத்தியிலே நாம் வரும்போது, So when we come in the midst of the perfect will of God, உடனே கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. It is necessary that we have to completely obey. தகப்பனை விட்டு இயேசுவை பின்பற்றினான். And he left his father and followed Jesus. இப்படி தகப்பனையும் தாயை விட்டு வருகிறவர் அந்த தகப்பன் தாயுடைய நிலவரம் கதி என்ன? And what is the condition of the father and mother who these people when they left them? கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். The Lord will grant them with children. ஸ்திரியே, அதோ உன் மகன். Oh, woman, this is my father. கர்த்தர் ஒருபோதும் அவர்களை வெட்கப்படுத்துகிறதில்லை. The Lord will not put them at ashamed at any time. தகப்பனையும் தாயையும் விட்டு ஊழியத்து போகிறார்களே பிள்ளைகள். And the children are going, leaving the father and mother. உங்க குடும்பத்தில் யாராவது அப்படி போயிருக்காங்களா உங்களை விட்டுட்டு? Have you anyone of your family has left for the ministry? நீங்கள் நினைக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திலே ஒரு ஆள் கூட உங்களை விட்டு போக உங்களுக்கு விருப்பம் இல்லை. You don't have any minds even one people to leave your family. உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருந்தாலும், You have 5 children. உங்களுக்கு 6 பிள்ளைகள் இருந்தாலும், You have 6 children. ஒரு பிள்ளை கூட உங்களை விட்டு ஊழியத்துக்கு போகிறது உங்களுடைய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. You do not have any mind even one among them to leave and go and children. உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை விட்டு, தாய் தகப்பனாகிய உங்களை விட்டு இயேசுக்கு ஊழியம் செய்ய போயிருக்கிறார்களா? Have anyone of your family leaving you and your father and mother gone to the ministry? அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாக தேவன் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார். If it is so the duties have to be performed by them, the Lord will make you to more 100-fold. எத்தனையோ வீடுகளில் தங்களுடைய அருமையான பெற்றோரை விட்டு தான் இந்த பிள்ளைகள் ஊழியத்து வந்தார்கள். In many families they have left the beautiful parents and left them. அங்க ஒரு ஃபேமிலில ஒரு சிஸ்டர் ஊழியத்து வந்தாங்க. In one family one sister came out for the ministry. அவர் ஊழியத்து வர போகிறார் என்று அவங்க அப்பா கேள்விப்பட்டார். As soon as the father heard that he is going for the ministry, பயங்கர கோபக்கார மனுஷன். He was a very angry person. அவர் விசுவாசிதான். He was a believer. Military officer. He's a military officer. அவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு போனியானா? If you go to the ministry, முதலாவது உங்க அம்மாவை ஷூட் பண்ணுவேன். I will shoot mother first. ரெண்டாவது உன்னை ஷூட் பண்ணுவேன். Secondly I will shoot you. மூணாவது என்னை ஷூட் பண்ணுவேன். Thirdly I will shoot myself. பயங்கர கோபத்தோட பேசினார். And with a great wrath he was speaking. காரியத்தை வந்து அந்த சிஸ்டர் வந்து அங்க இருந்து தான மூப்பத்தி அக்காவட்ட வந்து சொன்னாங்க. And she this sister came and informed to the elder sister that அப்பா சொல்றாரு, My father is saying like this. ஆனா எனக்கு அழைப்பு, கர்த்தர் திட்டவட்டமா என்னை அழைக்கிறார். But the Lord has given me a definite calling. அப்போ மூப்பத்தி அக்கா சொன்னாங்க, நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டதா இருந்தா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வருவார். And the elder sister told her to her, if you are definitely called by God, the Lord will வெளியே கொண்டு வருவார். The Lord will bring you out. அப்புறமா இதற்காக பல நாட்கள் ஜெபித்தாங்க. And for this they have been praying for a long time. ஜெபித்து அந்த சகோதரி, உங்க அப்பாவிட்ட நான் பேச போறேன்னு சொல்லி, ஆண்டவரே நான் பேச போறேன் எங்க அப்பாவிட்ட,
நீர் அங்க அப்பாவுடைய மனசை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிச்சாங்க ரொம்ப நாள். And this is was praying for a long time so that I can go speak to my father. You must change my father's mind. என்ன சொன்னாங்க தெரியுமா? Now what did she do? அவங்க அப்பா வீட்ல தனியா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற சமயத்துல. And while his father was in a happy mood. அப்பா நான் உங்களை ரொம்ப கனப்படுத்துறேன் அப்பான் சொன்னாங்க. And she said my father I honor you more. என்ன நீ அப்படி சொல்றன்னு கேட்டா. And he asked me, why do you say like this? நான்ங்களை ரொம்ப கனப்படுத்த விரும்பறேன். I want to honor you more. அதாவது கர்த்தர் என்ன அவருடைய ஊழியத்துக்கு கூப்பிடுகிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கனம். The Lord calls me for the ministry that if you obey to the calling that is the honor that I give unto you. அது என்ன பவர் இருந்தது தெரியல அந்த வார்த்தையில. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் சொல்றார், சரி நீ போ, நான் உன்னை எனக்கு சந்தோஷம், நீ வந்து நீ ஊழியத்துக்கு போறதான் எனக்கு கனம் அப்படியே சொன்னார். Now what is the power in the behind in this word? Immediately he said, when you go for the ministry, that is the honor you give unto me. கொஞ்ச நாள் ஊழியத்தில் இருந்தாங்க. நல்ல படித்த சகோதரி தான். She was a well educated sister. She was in the ministry for some time. நல்ல சந்தோஷமா இருந்தார் அவங்க அப்பா கூட. And even her father was also very joyful. திடீர்னு அவங்களுக்கு ஒரு வியாதி வந்து மரிச்சிட்டாங்க. And suddenly because of some disease she passed away. நான் அடக்காராதனையில பிரசங்கம் பண்ணேன். I only gave the message in the funeral service. அவர் அங்க நிக்கிறார் அடக்காராதனையில. He was also standing there. கர்த்தர் வார்த்தைகளை தந்தார். Lord gave me the words. கடகாரதன முடித்தவுடன் என் கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அப்படினு சொன்னார் அவர். And after the funeral he held my hand and said I was very much comforted. நாம் நம்முடைய தீர்மானத்திலே உண்மையா உறுதியா இருக்கும்போது கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி சூழ்நிலைகளை அனுகூலமாக மாற்றி தருகிறார். If you are firm in your decision the Lord removes all the circumstances and make it favor to us. எத்தனை குடும்பங்களிலிருந்து இதுபோல பிரித்து தான் கர்த்தர் ஊழியக்காரங்களை கொண்டு வந்து வைக்கிறார். In many families they have left their families and stepped out for this ministry. ஊழியக்காரங்களை ஈஸியா குற்றம் சொல்லிறீங்க. And usually accuse the workers. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவர்களை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்தார் தெரியுமா? What kind of occasion the Lord has separated from them. ஒரு ஆளை நீ ஊழியத்துக்கு அனுப்பவே உன்னால பலன் இல்ல, நீ அதுக்கு பலன் இல்லாத ஒரு ஆளா இருக்கறாய். You don't have a strength even to send one of them. நீ பிரதிஷ்ட பண்ண ஒரு ஆளை ஈஸியா நீ குற்றம் சொல்கிறாய். You are usually accusing one person who has consecrated. விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். You must be very careful in this matter. பிள்ளை நீ ஆண்டவருக்கு கொடுக்க உனக்கு மனசு இல்ல. You don't have mind to spare one of your children. யாரோ பிரதிஷ்ட பண்ணி யாரையோ எந்தோ குடும்பத்தில் தகப்பன் தாயை பிரதிஷ்ட பண்ணி வந்த ஒரு ஆளை நீ ஈஸியா குற்றம் சொல்றாய். You are usually accusing one person who stepped into the ministry. அது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. It is a great thing in the sight of God. நமக்கு கிடைத்த ஒரு பிரிவிலேஜா இருக்க வேண்டும். It is a great privilege for us. இப்படிப்பட்ட ஆட்கள் தங்களுடைய வீடு தங்களுடைய தகப்பன் தாயெல்லாம் விட்டு நமக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார்களே, இது எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு பிரிவிலேஜ் தானே, ஒரு பாக்கியம் ஆச்சு என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். You must say this is a great privilege that the people have left all the families and kids and kings and stepped out for the ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மையிலேயே நான் வந்து இந்த ஊழியக்காரங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். So whenever I see the workers I am very much delighted. Sister Leelamma Vargis nu solittu oru enudaiya batch la oru sister vandanga uliyathu. In my batch there is one sister called Leelamma. Foreign la irukanga. Now she is in the abroad. Appuram sister Dr Sally nu solittu oru sister vandanga. Another name called Sister Sally. Naanga moondu veru indha thadava Sri Lanka la sandichom. So all the three met together in Sri Lanka. Naan prasangam pannum bodhu sonnen. While I was preaching I told even the chief pastors were there. Dr Sally vandirukku, sister Leelamma Vargis vandirukku, sister Leelamma Vargis and sister Sally also presented there. Ella nalla padichi nalla kudumbathil irundhu nalla nelavarathil irundhu ooliyathukku vandavanga. They were well educated and came out for the ministry in a good family. நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து, அவ்வளவு பெரிய படிப்பு ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து ஒரு எளிய குடும்பத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்தவன். So I am not so much educated but stepped to the ministry with a poor status. எங்க ட்ரெய்னிங் பீரியட்ல நான் நினைப்பேன், இப்படி இப்படி பெரிய பெரிய படித்த ஆட்கள் கூட வந்திருக்காங்களே நல்ல நிலவரத்துல இருந்து குடும்பத்துல இருந்து, கர்த்தாவே நான் ஏமாத்துறேன் என்று நான் நினைத்துக் கொள்வேன். Even the training period I used to think that the people have come up from the rich families. இந்த முறை சிலான்ல இந்த கன்வென்ஷன்ல அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. So I saw them suddenly both them seated at the convention. ஞாபகம் வந்தது. I had the old thoughts. நான் அந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போறேன். I am going to speak in this convention. சிஸ்டர்ஸ் அங்க இருக்காங்க. Both the sisters were there. நான் அன்றைக்கு எனக்கு வந்ததான அந்த மனப்பான்மை நான் திரும்ப சொன்னேன். And again I repeated the same thing what I felt another day. சாலியோ அந்த சிஸ்டர் லீலாமா வர்கீஸும் என்னுடைய அந்த பேட்ச்ல நாங்க ஊழியத்துக்கு வந்தப்போ நான் இவர்களை பார்த்தபோது நான் இப்படி ஒரு நினைத்தேன், என்னை தாழ்த்தினேன், இதே வேளையில நான் திரும்ப என்னை தாழ்த்துகிறேன். எத்தனையோ பெரிய பெரிய நிலவரத்திலிருந்து கர்த்தர் ஆட்களை அழைத்தார், என் நம்மையும் அழைத்திருக்கிறாரே என்று ஒருமுறை தாழ்த்துகிறேன் என்று சொன்னாங்க.
And again, I told unto them that I once again humbled myself when I see Sister Salin and Sister Leela Varghese. Praise the Lord. When Sister Leela Varghese came out from the high position, what is the thing that happened there? There was a woman with a quarreling nature. அது வந்து சண்டையில வேர்ல்டு கப் வாங்கின ஆள். Got a world cup in the quarrel. இந்த நல்ல நிலவரத்திலிருந்து ஊழியத்துக்கு வந்ததான ஆளை அடித்து இந்த பிளவுஸ கிழித்து அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இந்த காட்சியை நான் பார்த்தேன். உடனே நான் நினைத்ததை சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சிரிக்கிறதுக்காக இல்ல, நான் சொல்றேன். இவ்வளவு நல்ல நிலவரத்திலிருந்து வந்தாலும் இப்படிப்பட்டதான அவங்க ஒரு பைத்தியக்காரி போல ஒரு சகோதரி ஊழியக்கார அது தண்டு போட்டு அப்படியே ஒரு தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த நிந்தையும் அந்த கஷ்டத்தையும் சகித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்களே இவங்க எவ்வளவு பெரியவங்க அப்படி என்று நான் நினைத்தேன். இந்த கஷ்டத்தை இயேசுக்காக சகிக்கிறாங்களே. Now she is suffering all these sufferings for Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெரிய பெரிய இடங்களிலிருந்து கூட ஊழியத்துக்கு வந்து இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். And they came out from a higher position, they are doing this ministry. பல நிலவரங்களிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought from many higher situations. தகப்பனுக்கு முத்தமிடுகிறேன் என்று ஒருவன் சொன்னான். அதற்கு எலியா பெர்மிஷன் கொடுத்தான். And one said, I want to kiss my father. Elijah gave the permission. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த யாக்கோபு முத்தமிட கூட இல்லை. But in the New Testament, this James did not even kiss. He never told his father, Father, I'm going. And what is this kind of love of God? See the power behind it. What is the grace behind it? இயேசு அழைத்த உடனே அப்பா நான் போய் வருகிறேன் என்று அவனுடைய அப்பாவுக்கு ஒரு முத்தமிட்டு வந்ததாக எழுதப்படவில்லை. When Jesus called him, it is not recorded that I will kiss my father and come. ஓ, இது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லுது போல. And when the fullness is come, the base things will go away. எலக்ட்ரிக் கரண்ட் போன உடனே மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கிறோம். திரும்பவும் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து லைட் எரிந்த உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஃபூன் அதை ஊதி அணைத்து விடுகிறோம். இதே போலதான் இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் கழிகுர்ந்தது போல அவனுடைய தகப்பனோடு அவன் வாழ்ந்து வந்தான். மேலான அழைப்பு கிடைத்த உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஃபூ என்று ஊதி கெடுத்து விட்டு அந்த வெளிச்சத்திலே சந்தோஷப்படுகிறான். And he was living with his father with the light, the great light, and comes with the candle lights. He turns and put off the light and come out from this work. Praise the Lord. அவனுடைய தகப்பனை விட்டு அவன் இயேசுவை பின்பற்றினான். And he left his father and followed Jesus. அடுத்து அவன் தன்னுடைய அந்த படவையும் வலையையும் விட்டு அவன் பின்பற்றினான். And secondly, he left the net as well as the boat and followed. It shows his profession. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தொழில் உண்டு. Every man has got a profession. யோனாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. Jonah was asked with a question. உன் தொழில் என்ன? And what is your profession? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கப்பலிலே வைத்து கேட்கப்பட்ட கேள்வி. This was the question asked in the ship. உன் தொழில் என்ன? What is your profession? என்ன அவன் பாருங்கள் அவனுக்கு கேட்கப்படுகிற கேள்விக்கு அவன் சரியாக பதில் சொல்ல வேண்டும். And he should answer the right answer for the question that was raised. கப்பலிலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வி உன் தொழில் என்ன? The question that was raised in the ship was, what is your profession? இவன் தன்னுடைய தொழிலை பற்றி சொல்றதுக்கு இவனுக்கு வெட்கமா இருக்கிறது. காரணம் இவன் தன்னுடைய தொழிலில் உண்மை இல்லாத ஒரு மனுஷன். And he was ashamed to answer because he was not faithful in his profession. இவனுடைய தொழில் என்ன? What was his profession? நான் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்ல வேண்டும் அவன். And he should answer, I am a prophet of God. நான் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. I am a prophet of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. So I was a man sent by God. I am a prophet. ஏன்பா இந்த வண்டில வந்திருக்கிறேன்? இந்த ஷிப் வந்து தர்சிசு தானே போகுது, ஏன் இந்த ஷிப்ல இருக்கிற நீ? அதெல்லாம் கேட்பாங்களே. ஆகையால அப்படியே கொஞ்சம் மழுப்பி பதில் சொல்லுங்க. And they will ask him, why you are traveling in this ship? It is going to Tarshish. And he wants to conceal all this and give an answer. உன் தொழில் என்ன? What is your profession? யோனாவுக்கு அவனுடைய தொழிலை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். And Jonah should have known about his profession well. தொழில் தீர்க்கதரிசி. My profession is a prophet. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. That a prophet sent by God. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட இடத்துக்கு போவதான் என்னுடைய தொழில். My profession is go to the place where I am to sent by God. அதிலே நான் உண்மை இல்லை. I am not faithful in this. சங்கீதக்காரன் சொல்கிறான். The psalmist says. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. And though I forget thee, my right hand forget his profession. அப்ப இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டம் ஆட்கள் உண்டு. And two groups of people for this world. ஒன்று அவர்களுடைய தொழிலை மறந்தவர்கள். The people who have forgotten the profession. இரண்டு அவர்களுடைய தொழிலில் உண்மை உள்ளவர்கள். And secondly, the people who are faithful in the profession. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தங்கள் தொழிலை மறந்தவர்கள். The people who have forgotten the profession. தொழிலை மறந்தவர்கள் தான்
இந்த யோனா போன்ற ஆட்கள். The people who have forgotten the profession is like Jonah. அவர்களுடைய தொழிலை மறந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி போகிறவர்கள். And they forgotten the profession and go according to the mind. இரண்டாவது கூட்டத்தினர் தங்கள் தொழிலில் உண்மை உள்ளவர்கள். And second group of people they are faithful in the profession. தங்கள் தொழிலில் உண்மையாக இருக்கும்படியாக தான் இந்த இவன் என்ன செய்கிறான், அந்த படவையும் வலையையும் விட்டு அவன் செய்ய வேண்டிய தொழில் அது அல்ல, அவன் செய்ய வேண்டிய தொழில் வேறொரு தொழில் என்பதை அவன் அறிந்து கொண்ட உடனே தன்னுடைய முந்தின தொழிலை விட்டு விடுகிறான். And because he was faithful in the profession, he left the old things and he get a new profession. அதற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு அழைத்த உடனே அவனுக்கு தெரிகிறது என்னுடைய தொழில் இது அல்ல, என்னுடைய தொழில் என்ன தொழில், எனக்கு இயேசுக்கு ஊழியம் செய்கிற தொழில். As soon as Jesus called him, he knows his profession. This is not a profession. His profession is to follow Jesus. அந்த தொழிலில் உண்மையா இருக்கும்படியாக முந்தின தொழிலை விடுகிறான். Because he has to be faithful in the new profession, he's left the old profession. உண்மையா இருக்க வேண்டும் என்றால், and if he has to be faithful in the new profession, நம்முடைய முந்தின தொழிலை நாம் மறக்க வேண்டும். And we must forget the old profession. இந்த தொழிலில் நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்றால், and if you are to be faithful in this profession, முந்தின தொழிலை நாம் மறக்க வேண்டும். And we have to forget the old profession. இந்த ரெண்டையும் நாம் செய்ய முடியாது. And we cannot do both these things. கலப்பின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் அவன் கர்த்தருக்கு உண்மையான ஊழியக்காரனா இருக்க முடியாது. A man placing his hands in the plowing and turns back, he is not a faithful unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of Jesus. யோனாவை பாருங்கள், அவன் உண்மை இல்லாதவனாய் தன் தொழிலில் உண்மை இல்லாதவனாய் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருந்தான். And Jonah was traveling the ship without any faithful in his profession. அவனால அந்த கப்பலுக்கு பெரிய கலக்கம். And there was a great trouble because of him in the ship. இவனால தான் அந்த கப்பல் ஆடிட்டே இருக்கு. Only because of him the ship is shaking. தங்கள் தொழிலில் உண்மை இல்லாதவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீடு கூட ஆடிட்டே இருக்கும். And the people who are not faithful in the profession, even your house will be shaking. அவர்களை தூக்கி கடல்ல போட வேண்டியதான். They have to be thrown into the sea. Praise the Lord. அவர்களை தூக்கி கடல்ல போடுறது அவரை கொல்லுவதல்ல. And it is not a matter that is to kill, be killed. அதை பற்றி இயேசு என்ன சொல்கிறார், but what did Jesus say about this? இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதலை காண்பிக்கிறது. It shows that buried with Jesus Christ. அது வேறொரு சத்தியமாக அப்படி போய் கொண்டிருக்கிறது, அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. And it is another doctrine. தன்னுடைய தொழிலில் உண்மையா இருந்தால் அந்த ஷிப்ல தத்தளிப்பு உண்டாயிருக்காது. And if you are faithful in this profession, there would not be any chaos in the ship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பிரயாணம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். Journey would have been very joyful. ஒரு பாஸ்டர் அவங்க ஃபேமிலியோட, நம்ம பாஸ்டர் தான் பழைய காலத்துல ஃபேமிலியோட ஊழித்து வந்தவங்க, ஒரு பாஸ்டர் VL சாக்கோன்னு ஒரு பாஸ்டர் என்ன சார் ஷிப்ல போயிட்டு இருந்தார். One pastor VL Chaka was traveling with the ship along with his family. அப்போ அந்த கப்பல்ல ஒரு கூட பிரயாணம் பண்ண ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப பயங்கரமான வியாதி வந்துச்சு. And family who was traveling along with him, the boy had a great fever. He was very fearful people. அவங்க யாராவது இங்க பிரீஸ்ட் மாதிரி இருக்காங்களா பாஸ்டர் மாதிரி இருக்காங்களான்னு தேடும் போது இவர் இருக்கிறார். When people ask him whether any priest or there, and he was sugam illa jomani ingalaan ketanga, and my child is not well, will you pray for my child? Idharku munnala enna nadandirukke, you know, before this what has happened, indha sambhavathukku munnala, and before this incident, indha pastor ku konja nenju vali vandha, and this father had some chest pain. Appa avanga avar avanga manavi kitta ketaran, enna nenju valikudhu, oru mutta kadaikuma nu ketar. And he asked his wife whether I'll get an egg, I'm getting chest pain. அவங்க வைப்பு அவங்க கிண்டலோ சொன்னாங்களாம் பரியாசமா சொன்னாங்களாம் இங்க கப்பல்ல போய் எங்க கோழி முட்டை போடுதுன்னு கேட்டாங்க. And this wife has mocked and said, how can you get an egg here? சரி அவர் ஒன்னும் பேசவே இல்லை. And he never replied any that. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் அந்த பிள்ளை ஜெபிக்க கொண்டு வராங்க. And after that only they brought the child to be prayed for. அந்த பிள்ளை சோமாயிச்சு, ஜோமனி சோமாயிச்சு. And immediately the child was healed. அவங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாங்களா. And after some time they brought one parcel to this pastor. அந்த பார்சல்ல திறந்து பார்த்தா 8 கோழி முட்டை இருக்கு. And when they opened and saw that there was 8 eggs there, appo dhaan avar sonnaran kandodi koli muttai ittu kandodi, see here how the hen has given us eggs here. Kappal koli muttai ittu idhe pole aa periya sandosham undayit avarude maranathukku adakkathukku avanga naan irundhen Calicut la avaru avada adakkaradhanila avanga magal indha saatchiye sonnanga. And I was there in his funeral at Calicut, his daughter gave a testimony. Deva sithathin padi tholile unmaya irukravanga kappala prayanam panna anga kappala irukra vyadhisthar sugamaavanga appo anga tholile maranditu prayanam panna irukravangalum vyadhisthara maaruvanga. According to the will of God, they travel in the ship, even the sick people will be healed, otherwise they will not be healed. Un tholil enna, what is your profession? Avanude tholil theerkadarshi. And he was a prophet. ஜனங்களை எச்சரிப்பது,
to warn the people and to declare the gospel unto the people. Now he is traveling in his ship without any good or faithfulness or job or profession. So when we study about this James, and he was a known person about his profession. What was his profession? It's not fishing. Because he knew very well that is to follow Jesus' profession. So he left the net and the boat and followed Jesus. சில ஆட்கள் பாருங்க வந்தவங்க சர்டிபிகேட்ல கூட எரிச்சிருவாங்க சர்டிபிகேட் கூட எரிச்சிருவாங்க even the burn the certificate also such kind of sin. They forgot. And my profession is not that profession. And hitherto I was along with my father doing this profession. Praise the Lord. And he left his profession and followed Jesus. And after that he will fishing the man. And hitherto he was fishing. And there is a fishing and as well as the fish of people. So as soon as the fish is caught up, it will die. But as soon as the man is caught, he will get life. The people are going to die when they got up and they will get life. When the living fish is caught, it will die. And his ministry was getting the fishes of the life. What is the profession now? And people are dying and make them to live. Praise the Lord. God willing, I will tell about the natures and characteristics of James. Amen. Even and leaving his father, leaving the boat and net, he followed Jesus. And he left his brother and followed Jesus. And after that, his brother also joined with him. The Lord has given such kind of workers to us. And let all the workers be rejoiceful, the Father calling, the Lord has given us calling. And leaving our father and mother, we have come here. We did not go even to kiss them. How many of you have not given kiss unto the father and mother came out for the ministry? And all the people who have kissed the father and mother came out. Here. Even James did not even kiss them. How much of zeal he has done. How much of faithfulness. How much of steady minded. How much of obedience he has. The Lord has given such kind of experience to us. Amen. That is obedient to the true royal calling. Let us be filled with the anointing. And all the workers renew your calling. And believers, all you fill with anointing, the Lord will reveal his will. The Lord has given such kind of workers in these days. The Lord is great, unchanging his promises, and is faithful. The Lord has called James, has called us also. Let's be rejoiced. Let's be filled with anointing and rejoice. There are people who come in different conditions. I want to mention one incident. Annie Benjamin சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க. There was one sister called Sister Annie Benjamin. Annie Benjamin ஊழியத்துக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டாக்டர்மார். அப்பாவும் டாக்டர் அம்மாவும் டாக்டர். When Sister Annie Benjamin came out of the ministry, both his parents were doctors. பெங்களூர் தான் அவங்களுடைய சொந்த ஊர். Their native place is Bangalore. And both of them working in Bangalore. Only then this sister came out for the ministry. In the midst of more opposition, she came to the ministry. And she did not give kiss at her parents and came. And she came calling, obeying to the calling, he came out of the ministry.
Only at the time I was in Adayar. Enna nadandhu theriyuma? Know what happened? Thidirndu oru naal oru police van vandhu ulle. And all of a sudden one police van came inside. Police inspector iranginaar. And the inspector came down. Annie Benjamin enga? Where is Annie Benjamin? Mr. Benjamin and Mrs. Benjamin rendu perum vandirukanga. Both Mr. Benjamin and Mrs. Benjamin has come. Annie Benjamin enga? Where is Annie Benjamin? Abo Pastor Samuel Kutty anga ninnu irundar andha time la avar vandirundar velinaattil irundhu. And Pastor Samuel Kutty was there, he came from abroad. Edhukka kekkringa appadina? And what for you asking? Police inspector kovama pesnar. And with all anger this police inspector talked to him. Naam andha Annie Benjamin kidnap panni kondu vandu vechirukrom solli oru poi petition koduthirukran. There was one lying petition saying that we have kidnapped this Annie Benjamin and brought here. Kadaisila Annie Benjamin sister's room la irundhu pidichittu police van la yetti ulla kondu poitan. And they called cat hold of her and took him in the van, police van. Na inda kannala na paathirukken. I was witness with my own eye. ye kondu poitan ullu anga poi Annie Benjamin sollirukku yaarum enna kidnap pannala ennudaiya sonda viruppathinpadi naan indha ooliyathu vandirukken naan or major ennudaiya sonda viruppathinpadi naan indha ooliyathu vandirukken yaarum enna kidnap pannala eli vechittu thirumi vandirchi. And she went and recorded saying that I have not been kidnapped by anyone but I came out to the ministry with all my own willingness. Appa ammaukku muttam kuduthittu varala priyamanavargale. She never kissed her parents. Appa ammaude edirppugal mathil vandanga. In the midst of opposition of the parents she came out for the ministry. Kathirku stotram. Praise the Lord. Ippadi ethana per theriyuma? Like that many people. Oh per. And many people. Silar appa ammaude uttaravodu vandirukanga. Many people the permission the parents taken. Edirppula vandirukanga. Some people came in the midst of oppositions. Pastor Rodrigues nu solittu or pastor irukkar. There was one pastor called Pastor Rodrigues. Veetlirundhu theriyama odi faitham vandavar. And without the knowledge of the people he ran and came out of the faitham. Avanga appa ivlo periya meesa vechirukkar. And he had a great mustache. Oru naal avanga veetukku naan poirundhen Nagarkoil. Once I went to his house in his Nagarkoil. Ivar sonnar oru thadava neenga Nagarkoil pombodhu enga veetukku poittu vaanga. And he asked me to go to my house when he visited Nagarkoil. Anga pona meesa vechittu irukkar avanga appa. And I could see him with a great mustache there. Sariya pesave illa. He did not speak to him well. Sari naan adhu naan nalla vidathil eduthukondan enendral avanga rechikapadadhavanga. I took him to the right sense because they were not saved. Na apdiye sila kaaryangala apdi visarichite vandhen. Pilligalam somar. And I was inquiring certain things. Ella pilligalum somar irukanga oruthanukku mattum dhaan paithiyam padichirchu sonnar. And all the people are well but one is with the he got with the madness. Ella pilligalum nalla irukanga oruthanukku mattum dhaan paithiyam padichu. But only one of us got with mad. Brahmana onnume pesala. I did not speak anything. Kathar avara uyarthana. The Lord exalted him. Avarku foreign ku transfer vandhadu. He was sent to foreign country. Foreign ku transfer aanadhu paadu avanga appa amma la avarode nalla aikyamana. After he was transferred to foreign country they got a good unity or fellowship. Thagappan thaayku muttam kodukama vandhavangal undu. There are some people who had not kissed their parents. Kathar avara vandhavangal undu. In the midst of opposition they came out for the ministry. Sebedeyo Yaakobu uliyathukku vara Sebedeyo thadai illai. And Sebedee was not hindrance for the James to come out for the ministry. Though there is no hindrance, he did not give kiss to his father. That is the special thing here. As soon as he was called in his mouth, he leapt as such and came out. I want to mention. அப்படி தன்னுடைய பிள்ளையை அனுப்பினவருக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவர். And he was faithful to the person who came out and was faithful to the people who sent them. உண்மையுள்ளவராக இருக்கிறார். The Lord is faithful. Amen. ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில் இருங்கள். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.